முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பும் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த நாளில் இருக்கிற பாடல்கள், அன்றைய வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. எல்லாம் சேர்ந்து சபையில் பாடப்படுகிற பாடலில் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரி உமக்கு பான தேவன்யா. தேவரி தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரி உமக்கு பான தேவன்யா. நீ செய்ய நினைத்தது நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன்யா. தேவரி நீ சகலம் செய்ய வல்லவர். தேவரி உமக்கு பான தேவன். தேவரி சகலம் செய்ய வல்லவர். தேவரி நீ சகலம் செய்ய வல்லவர். தேவரி உமக்கு பான தேவன்யா. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி மூடித்தீரே. சவால்கள் என்றும் ஜெயித்தீருவே. சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்தீருவே. சர்வ வல்லவர் நீதானே. தேவரி பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திருவே. கண்மலையே உம்மை துதித்திருவே. தடைகளை உடைப்பவர் நீதானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திருவே. கண்மலையே உம்மை துதித்திருவே. தேவரி Yeah.
போல் யாரும் இல்லை. அவர் எல்லாவற்றிலும் சிறந்த ஆண்டவராயிருக்கிறார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம், அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம், அவரை ஆராதித்து கொண்டே இருப்போம், விசுவாசிப்போம், நிச்சயமாக தேவ மகிமையை காண்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? எல்லாம் இணைந்து கவனிப்போமாக.
ஆம் தேவ ஜனங்களே, இந்த நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக நன்மையை தருவார். நன்மையான எந்தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவற்றில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தர உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவு செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். இப்பொழுது கூட அன்புடைய வார்த்தை நாம் கேட்க இருக்கிறோம். அல்ல சுத்திரம், சத்தியம் எது? இந்த உலகத்திலே ரெண்டு விதங்கள் சத்தியங்கள் இருக்கு. ஒன்று அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்கிறாங்க, பூரணமான நிச்சயமான சத்தியம். இன்னொன்று அல்ல சுத்திரம் ஃபீல் குட் ட்ரூத் அப்படிங்கிறாங்க, எனக்கு சத்தியமாக தோணுது அதனால் அது சத்தியம் அப்படின்னு. ஸோ அது சத்தியமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. மெய்யான ஒரு சத்தியம் இருக்கிறது. கடவுள் ஒருவர் இருக்கிறார், அது மெய். அந்த கடவுள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுளா என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எல்லாம் இணைந்து அது சொல்ற இந்த தேவனுடைய வார்த்தையை கவனிக்க முடியா என்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரைஸ் லார்ட். ஆமென். நம்ம சில நாட்களாக நம்ம சத்தியத்தை பற்றியும் நம்ம கடவுள் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரா இப்படி க்வெஸ்சன் கேட்குறவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக்காக அதுலேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்படி நம்ம இதை கற்றுக்கொள்றதுக்கான மெயின் காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம வேதத்துலேருந்து பார்த்தோம். அது இன்னொரு தடவை உங்களுக்கு அந்த வசனம் வந்து ரிமைண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். 1 பேதுரு 3:15. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணுற வசனம். ஸோ என்ன, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் மனக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஸோ நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும் ஆன்சர் சொல்கிறதுக்கு. என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம ஆண்டவரை குறித்து, நம்மளுடைய வேதாகமத்தை குறித்து என்ன கேள்வி கேட்டாலும் அதை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த காரியங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், சத்தியம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சத்தியம் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று ரிலேட்டிவ் ட்ரூத், இன்னொன்று அப்சல்யூட் ட்ரூத். ரெண்டு, அதாவது சத்தியம்னா இதுதான், இது மாறவே மாறாது அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன, அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிற ஒரு காரியம். ஆனால் நம்ம சத்தியம்ங்கிறது வேதத்திலிருந்து யாரை பார்த்தோம், இயேசு தான் அந்த சத்தியம் அப்படின்ட்டு பார்த்தோம். அவர் என்னது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஸோ அவர் தான் அந்த அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிறத. நம்மளுடைய வாழ்க்கையின் க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் யார், ஜீசஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்தது என்ன என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எவிடன்ஸ் பார்த்தோம். ப்ரூஃபோட சொல்லணும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கடவுளே இல்லை அப்படின்ட்டு. ஸோ கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்ம எப்படி சொன்னோம், மூணு காரியங்களை அதில் பார்த்தோம். ஒன்று பிகினர், துவங்கினவர். துவக்கம் இருந்ததுன்னா துவங்கினவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ரெண்டாவது டிசைன் இருந்துச்சுன்னா அதை டிசைன் பண்ண ஒருத்தர் இருக்காரு. மூணாவது யூனிவர்சல் மாரல் லா, லான்னு எல்லாருக்குள்ளேயும் தப்பு எது கரெக்ட் எதுன்னு தெரிகிற ஒரு இது உள்ளே இருக்குது அப்படின்னா அதை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நிறைய எவிடன்ஸோடு பார்த்தோம். ஸோ அதில் கடைசியாக நம்ம என்ன முடித்தோம், இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது கடவுள்னு ஒருத்தர் நிஜமாகவே இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கடவுள் தான் நம்ம பைபிள் சொல்கிற கடவுளாக, நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுளுக்கும் லாஸ்ட்டாக நம்ம நம்ம எவிடன்ஸோடு பார்த்ததுக்கும் என்ன மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய பைபிள் வேர்சஸ் நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்குள்ளது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, ஓகே கடவுள் இருக்கிறாரு, நீங்கள் எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்ணிட்டீங்க, அது எப்படி உங்கள் பைபிளில் இருக்கிற கடவுள் தான் இது எல்லாத்தையும் படைத்த கடவுள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கடவுள் வந்து நம்ம பைபிளோட மேட்ச் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பைபிள்லேருந்து ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பிகினர், துவங்கினவர், டிசைனர், மாரல் லா மேக்கர், இந்த மூணு காரியங்களையும் வச்சு நம்ம அந்த பண்புகள் வந்து நம்ம பைபிளில் சொல்லியிருக்கிற ஆண்டவர்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவது இந்த பிகினர், துவங்கினவர்ன்றவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துவங்கினவருக்கு துவக்கம்னு ஒன்று இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தோம், இந்த உலகத்தை வந்து ஒருத்தர் உருவாக்குனார், படைத்தார், அதுக்கு ஒரு பிகினிங்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அப்போ அதை படைத்தவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு ஒரு துவக்கம்னு ஒன்று இருக்கவே கூடாது. அவர் வந்து இந்த துவக்கம்னு இல்லாதபடி அவர் அதுக்கு முன்னாடியே இருக்கிறவராக இருந்திருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தை துவக்க முடியும். ஸோ என்ன சொல்லுவாங்க, அது எப்படி முடியும், அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை கிரியேட் பண்ண ஒருத்தர் இருக்கணும், அவரை உண்டாக்கின ஒருத்தர் இருக்கணும்ல அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஒருத்தர் உருவாக்கின ஒருத்தரால், உருவாக்கப்பட்ட ஒருத்தரால் இந்த உலகத்தை, இவ்வளோ பெரிய உலகத்தை வந்து உருவாக்கவே முடியாது அப்படிங்கிறது தான்
ஒரு வாதமாக இருக்குது, ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த உலகத்தை உருவாக்குனவர் எப்படி தான் இருக்க முடியும்? இதை வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒருத்தர், அவருக்கு துவக்கமும் கிடையாது முடிவும் இல்லாத ஒருத்தராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அப்படி அந்த உருவாக்கினவர் தான் என்ன எல்லா லைஃப்கான ஒரு சோர்ஸாக இருக்க முடியும். லைஃப்னா நம்ம ஒரு உயிரினம் வாழுது அப்படின்னா அதை படைத்ததற்கான சோர்ஸாக அவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஸோ அதை அவரை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான வசனங்கள் நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 17:25, ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் 17:25 பார்க்குறோம். எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ஸோ இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் ஜீவனையும் எல்லாத்துக்கும் சுவாசத்தையும் கொடுக்குறவர் யார்? அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம பைபிளில் வந்து அவர் கடவுள் ஒருத்தர் வந்து அவருக்கு எல்லாத்துக்கும் மேற்பட்டவர், எல்லாத்தையும் உருவாக்கினவர், எல்லா சுவாசம் எல்லா உயிரினங்களும் தோன்றதுக்கு காரணமா இருந்த ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியுது. ரெண்டாவது வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென். ஸோ எல்லாத்தையும் யாரு யாருனால உண்டாகி இருக்கிறது, அந்த கடவுள் அந்த ஆண்டவர் அப்படிங்கிற அந்த ஒருத்தரால தான் உண்டாயிருக்குது. ஸோ அதனால நம்ம பைபிள் என்ன சொல்லுது, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ட்டு, எல்லாத்தையும் உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. மூன்றாவது வசனம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கொலோசேயர் 1:16. ஸோ இதுல ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சிருஷ்டிகர் யாருன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர். ஸோ இது மூன்று வசனங்களையும் வச்சு பார்க்கும்போது, ஸோ எல்லாத்துக்கும் சோர்ஸ் இந்த நம்மளை படைத்தவர், நம்மளை உருவாக்கின அப்படின்னு ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை யாருமே உருவாக்கலை, அவருக்காக தான் எல்லாத்தையும் உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த முதலாவது பண்பு அவராக துவங்கினவருக்கு துவக்கம் இல்லை, அவர் தான் இந்த எல்லா லைஃப்க்கும் காரணமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ யாராவது உங்ககிட்ட இதை கேட்டாங்கன்னா இந்த வசனங்களை நீங்கள் கோட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவங்கினவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து எந்த ஒரு காலத்திற்கும் உட்பட்டவராக இருக்கக்கூடாது, அவர் வந்து அவருக்கு நித்தியமானவராக இருக்கணும். ஸோ ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கும் போது தான், அதாவது இந்த உலகம் உருவாக்கப்பட்ட போது தான் நேரம் காலம் எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி டைம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ எப்போ யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ தான் என்ன ஆகுது, இந்த டைம்ன்றது உருவாகுது. ஸோ இந்த நம்ம சொல்கிற இந்த பிகினர், இந்த துவக்கினவர்ன்றவர், இந்த காலம் எதுக்குமே உட்பட்டவர் இல்லை, இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவராக இருக்கணும். அப்படி இதுக்கு காலத்துக்கு உட்பட்டவர் அப்படின்ட்டு வந்துட்டு அப்படின்னா அவர் என்ன பண்ண முடியாது, அவரால் எதையுமே உருவாக்க முடியாது. அவர் இப்போ என்ன, அவர் வந்து எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒருவராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இட்டர்னலாக இருக்கணும், நித்தியமாக இருக்கணும். இட்டர்னல் நித்தியம் அப்படின்னா என்னென்னா, அது வந்து கடந்த காலம், நிகழ்காலம், இனி வரப்போற வருங்காலம் எதுவுமே கிடையாது. இந்த எந்த டைம் ஃப்ரேம்குள்ளேயும் ஒரு உள்ளடக்கவே முடியாத ஒரு காலம் தான் என்ன சொல்லுவாங்க, நித்தியம் சொல்லுவாங்க, என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இந்த இவர் உருவாக்கினவர்ன்றது நித்திய காலமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யார், நம்ம நித்தியமாக இருக்கிறவங்க கிடையாது. நமக்குன்னு ஒரு துவக்கம் இருந்தது, நமக்குன்னு ஒரு முடிவு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நித்தியத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி எதுவுமே காலமே இல்லாமல் இருக்கிற நேரம் எப்படி அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்குன்னு காலம் நேரங்கள் அந்த ஒரு இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த கடவுள்ன்றவர், இந்த துவங்கினவர்ன்றவர் இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒருத்தராக இருக்கிறாரு. ஸோ இந்த நித்தியமானவரை குறித்து நம்மளுக்கு நிறைய தெரியும், பைபிளில் நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும். நான் அதில் சில வசனங்கள் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 21:33 ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஸோ அவர் என்ன சொல்றாரு, தேவன் வந்து சதா காலமும் உள்ள தேவன் அப்படின்ட்டு ஆபிரகாம் சொல்றாரு. அடுத்தது சங்கீதம் 90:2, அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க, எல்லா வசனத்தையும் நம்ம வாசிச்சா நமக்கு டைம் இருக்காது. ஸோ தேர்ட் வேர்ஸ் வந்து சங்கீதம் 93:2, அடுத்தது ஏசாயா 26:4, எரேமியா 10:10, 1 கொரிந்தியர் 2:7.
ஸோ இந்த வசனங்களில் வந்து நம்ம தேவன் ஒரு தேவன் வந்து பைபிளில் அனாதியாக இருக்கிற தேவன், நித்தியமான தேவன், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நித்தியமா இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. அது பைபிள்ல சொல்லியிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நித்தியமானவர் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த இந்த உலகத்தை துவக்கினவர் நம்ம பைபிள் உள்ள தேவனா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துவங்கினவர் அப்படிங்கிறவருக்கு சர்வ வல்லவரா இருக்கணும், அவருக்கு சர்வ வல்லமையும் இருக்கக்கூடியவரா இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ஸ் பார்க்குறோம், கேலக்சிஸ் பார்க்குறோம், பிளானெட்லாம் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்ட், நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, எனர்ஜின்றாங்க, டைம் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சாதாரண மனுஷனால் உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அந்த உருவாக்க அந்த இது எல்லாத்தையும் உருவாக்குற ஒருத்தர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கணும். அவருக்குன்னு எல்லா வல்லமைகளும் அவருக்கு, அவர் எல்லா வல்லமைகளையும் உடைய ஒருத்தரால் தான் இதை முடியும். ஸோ இது பைபிள் சர்வ வல்லவரை பத்தி என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். வசனங்கள் ஏசாயா 40:26, ஏசாயா 40:26, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறீங்க, எவ்வளோ அவர் வந்து வல்லமையுள்ள தேவன் தான் இது இவைகளை எல்லாம் படைத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. அடுத்த வசனம் என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க, எரேமியா 27:5, எரேமியா 27:5, அடுத்தது எரேமியாலு 32:17-27, எரேமியா 32:17 வசனம் மற்றும் 27 வசனம். கடைசியாக மத்தேயு 19:26, மத்தேயு 19:26. ஸோ இந்த வசனங்கள்லாம் என்னது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய பைபிளில் தேவன் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் எல்லாமே முடியும், அவர் வந்து அவர்கிட்ட அவ்வளோ வல்லமையுள்ள தேவன்றதை பார்க்குறோம். ஸோ இந்த இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு என்ன தெரியுது, நம் அவங்க சொல்கிற காரியம் ஒரு சர்வ வல்லவரால் தான் இது எல்லாத்தையும் படைத்திருக்க முடியுன்றது, நம்ம பைபிள் படி என்னது இந்த தேவனுக்கு சர்வ வல்லமையும் இருக்குன்றது தெரியுது. ஸோ கடைசியாக 4வது இந்த என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இவர் வந்து பயங்கர கிரியேட்டிவான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா நம்ம உலகத்தை பாருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5-30 மில்லியன் வகையான டிஃப்ரெண்ட் இனங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ இனங்களை வந்து வித்தியாச வித்தியாசமாக படைத்திருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா, அவர் வந்து மனுஷனுடைய மனுஷங்களே எவ்வளோ ஒரு விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மனுஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம், எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ மைண்ட் அவங்களுக்கு க்ரியேட்டிவாக யோசிச்சதுன்னா, அவங்க இப்போ மணல் சிற்பம் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்கிறோம், அவங்களுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க, வித்தியாசமாக ஒருத்தங்க நார்மலாக பண்ணுறத விட வித்தியாசமாக யாராச்சும் பண்ணால் என்ன சொல்லுவோம், வா எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ வித்தியாச வித்தியாசமான இனங்கள் இருக்குது. நம்ம ஒரு வண்டு வகை எடுத்துட்டாலே மில்லியன் கணக்கான இனங்கள் இருக்குது அதுலேயே. ஃப்ராக் எடுத்துட்டீங்கன்னா அதில் எவ்வளோ இனங்கள் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் அதை என்ன பண்ணுறாங்க, புதுசு புதுசாக இன்னும் டிஸ்கவர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் டிஸ்கவர் பண்ணாமல் எக்கச்சக்கமாக எவ்வளோ ஒரு புதுசாக அவனை கண்டுபிடிச்சதுக்கு நேம் வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ க்ரியேட்டிவான ஒருத்தர் வந்து இது எவ்வளோத்தையும் அவ்வளோ க்ரியேட்டிவாக படைச்சிருக்கிறாரு. அவர் எவ்வளோ பெரிய க்ரியேட்டிவான காடாக இருக்கணும், மனுஷனுடைய ஞானத்துக்கு இது எதுவுமே என்ன பண்ணாது, முடியவே முடியாது. ஸோ இதை பைபிளில் நம்ம இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே தேவையில்லை, நமக்கு ஆண்டவருடைய க்ரியேஷன் அக்கௌண்ட்டே போதும். ஸோ அது அவர் படைப்பு, அதை பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும், எல்லாத்தையும் கரெக்டாக மனுஷங்க வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் படைத்து வைத்திருக்கிறாரு. ஸோ அதுக்கான வசனங்கள் வந்து ஆதியாகமம் 1:16, ஆதியாகமம் 1:16, அதில் நம்ம பார்க்குறோம் தேவன் வந்து சன் மூன் அதை படைச்சதை பார்க்குறோம். 2வது ஆதியாகமம் 1:21-24 வசனங்கள் வர, அடுத்தது வந்து அதே ஆதியாகமம் 2:9 வசனம், 4th வந்து ஆதியாகமம் 2:22 வசனம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, தேவன் எப்படி எல்லாத்தையும் படைச்சாரு அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இவ்வளோ எல்லாத்தையும் யோசிச்சு க்ரியேட்டிவாக படைச்சிருக்கிற ஒருத்தரை நம்ம பைபிளிலிருந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த 4 காரியங்களை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, துவங்கினவருக்கு என்னென்ன இருக்கணும்னு சொல்கிறீங்களோ அது எல்லாமே எங்கள் பைபிளில் இருக்கிற தேவனுக்கு இருக்குது. அவர் வந்து நீங்கள் சொல்கிற எல்லா ஆர்கியூமெண்ட்ஸ்க்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அது எல்லாமே எங்கள் தேவனுக்கு இருக்குது. அதனால் எங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் யார், அவர் உண்மையான தேவன், அவர் தான் அந்த உலகத்தை படைத்திருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனங்கள் மூலமாக நம்ம சொல்லலாம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல பிகினர் பிகினிங் பார்த்தோம், 2வது டிசைன் டிசைனர்னு நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ
இதில் ரெண்டு காரியங்கள் சொல்கிறாங்க, ரெண்டு பண்புகள் வந்து ஒரு டிசைனருக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. முதலாவது என்ன அப்படின்னா, இவ்வளோ காரியங்களையும் டிசைன் பண்ண ஒருத்தருக்கு அவர் இந்த கிரியேஷனை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்கணும், தன்னுடைய சிருஷ்டிப்பை பற்றி கரிசனை உள்ள ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஒருத்தர் வந்து இவ்வளோ எல்லாத்தையும் அழகாக டிசைன் பண்ணிட்டு, நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில் டிஎன்ஏ பற்றி பார்த்தோம், எப்படி அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு செல் தான் அது, கண்ணுக்கு தெரியாததானா அதுக்குள்ள எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸை வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சோ அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உருவாக்குனவர் எதுக்காக எல்லாத்தையும் இப்படி உருவாக்குனாரு, நம்ம மனுஷர்கள் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம எர்த்துல என்ன பண்ணிருக்கிறாரு, அதற்கு ஏற்ற கால சூழ்நிலைகள், அதற்கு ஏற்ற எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கடவுள் வந்து ஒருத்தர் வந்து இதெல்லாம் பத்தி மனுஷங்களை பத்தி கேர் பண்ணாம இருந்தா இதெல்லாம் பண்ணுவாரா? கண்டிப்பா இல்லை. அவர் நம்ம மேல அந்த தன் படைப்பின் மேல எவ்வளவு கரிசனையும் அன்பும் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, இவைகள் எல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா படைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த கடவுள் நம்ம பைபிள்ல இருக்கிறபடி, நம்ம பைபிள்ல அப்படிப்பட்ட கடவுளை நம்ம பார்க்க முடியுமா? அன்புள்ள கடவுள், மனிதருக்கு மேல கரிசனை உள்ள கடவுள் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, நாகும் 1:7 அந்த வசனத்துல நம்ம எடுத்து வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, நாகும் 1:7, அப்புறம் 1 Peter 5:7, அப்புறம் எரேமியா 33:11. ஸோ இந்த 3 வசனங்கள் மூலமா நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளை தேவன் வந்து அவர் படைத்த அவருடைய ஜனங்கள் மேல அவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த 3 வசனங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளை அவ்வளோ படைத்த தேவன் வந்து நம்ம மேல கரிசனையா இருக்கிறேன்றத, நம்ம மேல அன்பா இருக்கிறேன்றத எப்படி காண்பித்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய மகனாகிய இயேசுவை நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரிக்கிறதுக்கு அந்த உலகத்திற்கு அனுப்புனதின் மூலமா என்ன காண்பிக்கிறார், அவருடைய அன்பை என்ன பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய கிரியேஷன் மேல அவர் எவ்வளவு, தன்னுடைய சிருஷ்டியின் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படிங்கிறத காண்பித்திருக்கிறாரு. சோ அதுவும் என்னது, இந்த நம்மளுடைய ஒரு கடவுள் வந்து நம்ம மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறாருன்றத காண்பிக்குது. சோ அதுக்கான வசனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் 3:16 இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ John 3:16, அப்புறம் Romans 5:8, Romans 5:8. ஸோ நம்ம மேலே அவ்வளோ அன்பு வைத்த தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்காக மறிக்க தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இதன் மூலமாக என்ன பண்ணிது, தேவனுடைய அன்பை, அவருடைய அல்டிமேட்டான லவ் அண்ட் கேரை நம்மளுக்கு மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது முதலாவது நம்ம ஒரு டிசைனருக்கு இருக்க வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோத்தையும் டிசைன் பண்ண ஒருத்தர், இந்த உலகத்தை இவ்வளோ கிரியேட்டிவாக படைச்சு எல்லாத்தையும் படைத்த ஒருத்தர், எல்லாத்தையும் விட ரொம்ப ஞானம் உள்ளவராக இருக்கணும், சுப்ரீம்லி இன்டெலிஜென்ட் பீயிங்காக இருக்கணும், என்ன மனுஷ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவருக்கு தெரியாதது எதுவுமே இருக்காது, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே அவருக்கு தெரிந்தது, எல்லா ஆல் நோயிங் காட் அப்படிங்கிறவரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கடவுளை பத்தி பார்த்தோம், நம்ம தேவனை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பைபிள் என்ன சொல்லுது, அவர் மனிதர்களுடைய இருதயங்கள், அவங்களுடைய நோக்கங்கள், நினைவின் தோற்றங்கள் எல்லாமே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறத அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இப்ப வேற யாராவது இப்படி அவங்களால சொல்ல முடியுமா நம்மளை பத்தி? இப்ப சொல்றாங்க, அதாவது மந்திரம் அப்படிங்கறது மூலமா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, பட் எல்லாத்தையுமே நம்மளை பற்றி தெரிந்த தேவன், அது பொய்யா இருக்கலாம், சில சமயம் அது கரெக்டா இருக்கலாம், ஆனா நம்மளை பத்தி எல்லாமே தெரிந்த தேவன் யார், ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பைபிள்ல இருந்து நம்ம பாக்குறோம். ஸோ அதற்கான வசனங்கள் நிறைய இருக்குது. முதலாவது வந்து சங்கீதம் 44:21, இதுல என்ன சொல்லியிருக்கு, அவர் இருதயங்களின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்துல என்ன யோசிச்சாலும், நம்ம முன்ன வெளியே ஒண்ணு பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம மனசுல என்ன இருக்குன்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும், தேவன் ஒருவருக்கு தெரியும். அது மாதிரி யாராலையும் என்ன பண்ண முடியாது, எந்த டெக்னாலஜினாலையும் அதை வந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வேர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 147:5, சங்கீதம் 147:5. நெக்ஸ்ட் வந்து மத்தேயு 6:8. அடுத்து நெக்ஸ்ட் வர்ஸ் வந்து அப்போஸ்தலர் 1:24. அடுத்த வேர்ஸ் வந்து ரோமர் 11:33. நெக்ஸ்ட் வேர்ஸ் எபிரேயர் 4:13. கடைசியா 1 Yohan 3:20, 1 John 3:20. ஸோ இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரியறோம் அப்படின்னா, தேவனுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது, அவருடைய ஞானத்தை வந்து அளவிடவே முடியாது, அவ்வளோ பெரிய ஆல் நோயிங்
அவர் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஒரு காடுன்றதை நம்ம அறிந்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு காரியங்களும் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் அந்த டிசைனர் வந்து தன்னுடைய கிரியேஷன் மேலே தன்னுடைய சிருஷ்டிப்பின் மேலே ரொம்ப அன்பும் கரிசனையும் கேர் அண்ட் லவ் உள்ள தேவனாக இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எல்லாம் ஞானமுள்ள தேவன், யாருடைய ஞானத்திற்கும் உள்ள வராத ஒரு தேவன் இருக்கிறாரு அப்படிங்கிறதே நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ அவங்க சொல்கிறபடி ரெண்டு காரியங்களும் யாருக்கு இருக்குது? நம்முடைய தேவனுக்கு இருக்குது. ஸோ கடவுள் சொல்கிற ஒருத்தர் வந்து எங்களுடைய பைபிளில் இருக்கிற கடவுளுக்கு மேட்ச் ஆகிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரல் லா மேக்கர், அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி எல்லாருக்கும் லாவை கொடுக்குற ஒருத்தர். இப்போ லான்னு சொன்னால் அந்த லாஸை கொடுக்குறவங்க என்ன பண்ணணும், எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த அத்தாரிட்டி இருக்கணும், லாவை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, அதை நியாயம் தீர்க்கிறதுக்கு, பண்ணா ஒழுங்காக பண்ணாதவங்களுக்கு பனிஷ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு, தண்டனை கொடுக்கறதுக்கு, மூன்றாவது அது கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு அதை கீழ்படிந்து நடக்கிறவங்களுக்கு அதற்கான பலன் ரிவார்டு கொடுக்கறதுக்கான எல்லா அதிகாரமும் இந்த லாவை கொடுத்த ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட். ஸோ இது இது வந்து நம்மளுடைய தேவன்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாரல் லா மேக்கர் சொல்கிறாங்களே, இப்படி ஒருத்தர் லா கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அவர் எல்லா இடத்துல இருக்கிற எல்லா மக்களும் எல்லா நாட்கள், அதாவது இவ்வளோ வருஷங்கள் நம்மளுடைய செஞ்சுரிஸ் நம்ம வாழ்ந்துருக்குறோம், இவங்க எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது, அது ஒரு கடவுள், அவரு தான் நம்ம பைபிள் சொல்கிற கடவுளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த வசனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சங்கீதம் 7:11, சங்கீதம் 7:11, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ஸோ அவர் வந்து சும்மா சாதாரண ஜட்ஜில் உலகத்தில் உள்ள ஜட்ஜ் என்ன பண்ணிடுறாங்க, சில நேரம் காசு வாங்கிட்டு நியாயத்தை புரட்டி போடுறவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர், ரைச்சியஸ் ஆன நீதி உள்ள ஒரு ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்ஸ் அதே சங்கீதம்ல 9:8, அதுக்கடுத்த வசனம் ரோமர் 2:16, அடுத்தது வந்து நம்ம ஏசு வந்து ஒரு அவரும் நீதியாக நியாயம் தீர்க்கிறவர் ஜீசஸ் அப்படிங்கிறத குறித்த வசனங்களும் இருக்கு. அது யோவான் 5:22, யோவான் 5:22, அப்போஸ்லர் 10:42, அப்போஸ்லர் 10:42, 2 தீமோத்தேயு 4:1, 2 தீமோத்தேயு 4:1. ஸோ இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஜட்ஜ் இருக்கார், ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லா ஜனங்களையும் கரெக்டாக நியாயம் தீர்க்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது என்னது, முதலாவது நம்ம நியாயம் தீர்க்கிறவர்னு பார்த்தோம், ரெண்டாவது பனிஷ் பண்ணுற, தண்டனை கொடுக்குற, அதை ஒழுங்காக தன்னுடைய லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தண்டனை கொடுக்குற ஒருத்தர். நிறைய வசனங்கள் இருக்குது தேவன் வந்து கமாண்ட்மெண்ட்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நல்ல நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன் சொல்லிட்டு. அது என்னென்ன வசனங்களில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் யாத்ராகமம் 32:34, இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஸோ என்ன பண்ண, நம்மளுக்கு நம்ம பண்ணுற ஒவ்வொரு பாவத்திற்கும் என்ன பண்ணுறாரு, அவர் நீதியாய் அதுக்கான அதை விசாரித்து அதற்கான தண்டனையை கொடுக்குற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 13:11, ஏசாயா 13:11, தென் ஓசியா 9:9, ஓசியா 9:9, நெக்ஸ்ட் செகண்ட் பீட்டர் 2:9, 2 பேதுரு 2:9, 2 பேதுரு 2:9. ஸோ இந்த வசனங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் தேவன் வந்து தன்னுடைய லாஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணுறவர், அதற்கான நியாய தீர்ப்பை கொடுக்குறவர், பனிஷ் பண்ணுற தேவன், தண்டனை தருகிற அதற்கான பலனை கொடுக்குற தேவன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் மூன்றாவது என்னது அப்படின்னா தன்னுடைய லாஸு ஃபாலோ பண்ணி ஒழுங்காக நடக்கிறவங்களுக்கு அதற்கான பலனை கொடுக்கிற தேவன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதற்கான வசனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 62:12, சங்கீதம் 62:12, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர், அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதற்கேற்ற பலனை தேவன் தருகிறவர். அடுத்த வசனம் என்னன்னா எரேமியா 17:10, நெக்ஸ்ட் மத்தேயு 6:4, மத்தேயு 6:4, அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12, ரெவலேஷன்ஸ் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி
அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்கிறார். ஸோ அவர் வரும்போது நமக்கான பலன் அவர் கொடுப்பார். நம்ம நல்லது நல்ல அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடந்தோம் அப்படின்னா அதற்கான பலன், நம்ம அதை மீறி நடக்கிறோம் அப்படின்னா அதற்கான பலனை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பார்த்த வசனங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம பைபிளில் பார்க்குற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு மாரலி கரெக்டான பர்சன், அது கரெக்ட் எது தப்பு எதுன்னு கரெக்டாக பார்த்து அது அதற்கான பலனை கொடுக்குற ஒரு அத்தாரிட்டி உள்ள ஒரு பர்சனாக இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரல் லாவை ஒருத்தங்க கொடுக்குறாங்க, அதாவது ஒரு லா, எந்த ஒரு லாவை கொடுக்குறாங்கனாலும் அது நம்மளால் பின்பற்றக்கூடிய ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு மாரல், அதாவது நம்ம சரியது தப்பு எதுன்னு சொல்ற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது நம்மளாலையும் பின்பற்றக்கூடியதா இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ உலகத்துல பாக்குறீங்க, நமக்கு நிறைய லாஸ் இருக்கு அப்படிதானே, அதை கொடுக்குறவங்க என்ன என்ன பண்ணி என்ன என்ன யோசிச்சிருப்பாங்க, ஓகே நம்ம இந்த லாவை எழுதுறோம், நம்மளுக்கு இது நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல பார்ப்பாங்க. அப்படிதான் நம்மளுக்கு ஸ்கூலில், இப்போ நம்மளுக்கு ஒரு காலேஜ்லேயோ வேலை பார்க்குற இடத்துலையோ நம்மளுக்கு இந்த கோடு நம்ம ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிதானே. பண்ணலனா என்ன, அவங்க பண்ண முடியாததை அவங்க ஒரு ரூலாகவே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாரல் லா அப்படின்ட்டு வரும்போது அது அதையுமே என்ன என்ன சொல்கிறாங்க, இதை பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் இந்த உலகம் முழுவதுக்கும் இதுதான் தப்பு இதுதான் சரின்னு தெரியக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம மனுஷங்களை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய நேரங்களில் தவறுகிறவங்க தான். நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம், பத்து கட்டளைகள்ல இருக்கிற பாதி நம்மளால ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம பொய் சொல்லுவோம், நம்ம மற்றவங்களுக்கு மற்றவங்களை நம்ம வந்து தவறா பேசுறது, தெரியாம பேசுறது இருக்கு, இப்படி நிறைய காரியங்கள் என்ன பண்றோம், நம்ம தவறோம், பாவம் செய்யறோம். அப்போ இப்படி ஒரு பாவம் செய்யற ஒரு ஹியூமன்னால யாருமே பாவம் செய்யலன்னு சொல்லவே முடியாது அப்படிதானே. ஸோ ஒரு பாவம் செய்யற ஒரு ஹியூமன் பீயிங்னால, ஒரு மனுஷனால உலகம் முழுவதும் எல்லா மனுஷங்களும் ஃபாலோ பண்றதுக்கான ஒரு லாவை அவங்களால கொடுக்க முடியுமா, அதுவும் எது தப்பு எது சரின்னு பிரிச்சு பார்க்குற ஒரு லா, ஒரு ஒரு சட்டத்தை ஒரு மனுஷனால கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி, கண்டிப்பா இல்லை. ஏன்னா மனுஷங்க யாருமே எப்படி கிடையாது, பர்ஃபெக்டே கிடையாது, அவங்க பூரணமான மனுஷனே கிடையாது. ஸோ அப்போ ஒருத்தர் இப்படி எல்லாத்தையும் கொடுக்குற மனுஷங்கள் ஃபாலோ பண்றதுக்கு இதுதான் சரி இதுதான் தப்புன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனா, பரிபூர்ணமும் அவர்கிட்ட எந்த குறையுமே இல்லை, ஒரு பரிசுத்தமான ஹோலியான ஒரு பர்சனா தான் இருக்கணும் அப்படிதானே. ஸோ அது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பைபிள் அப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்க்க முடியுமா, கண்டிப்பாக அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படிதானே. ஸோ தேவன் எப்படி இருக்கிறாரு, மாரலி பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட எந்த ஒரு கையை காமிச்சு நம்ம இப்படி இல்லை, வந்து தேவன் இப்படி இருக்கிறார், உங்கள் கடவுள் அப்படி இருக்கிறாருன்னு யாருமே பரிசுத்தத்தின் விஷயத்தில் நம்ம தேவனை ஒரு காரியமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற தேவன் நம்மளுடைய பைபிளில் இருக்கிறாரு. ஸோ அதற்கான வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். அவரை மாதிரி நம்ம பூரண ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக இருக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேவியர் ஆகமம் 19:2. அடுத்த வசனம் வந்து சங்கீதம் 7:11. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் வந்து நம்ம பைபிளில் பார்க்குற எங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் மாரலி பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. அவரால் அவர் கொடுத்த அந்த எது தப்பு எது சரின்னு நம்ம கொடுத்துருக்கிற காரியங்களை அவராலே என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். அவர் மனுஷன் மாதிரி அவரால் ஃபாலோ பண்ண முடியாத ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிறத இதுலேருந்து தெரியுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 8 விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு துவக்கம்னு ஒன்று இருந்ததுன்னா துவங்கினவருக்கு துவக்கம்ன்றதே கிடையாது, அவர் அன்காஸ்ட் அப்படிங்கிறது, இங்கிலீஷில் தி பிகினர் கெனாட் ஹாவ் அ காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அவருக்குன்னு ஒரு அவரால் உருவாக்க யாராலையுமே அவரை உருவாக்கவே முடியாது. இப்போ ஒரு நிறைய டிபேட் நடக்குது, ஹூ கிரியேட்டட் காட், கடவுளை யார் உருவாக்குனாரு அப்படிங்கிறது. ஸோ கடவுள், நம்ம கடவுளை புரிந்து கொள்ளவே முடியாது, கடவுளையும் ஒரு ஹியூமனையும் நம்மளால் கம்பேர் பண்ணவே முடியாது. ஹியூமன்றவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரியில் இருக்கிறோம், கடவுள்றவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் இருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இட்டர்னல், அவர் நித்தியமானவர், அவர் எப்போதுமே இருக்கக்கூடியவர். ஆனால் நம்ம ஹியூமன்ஸ் எப்படி, அப்படி கிடையாது. நமக்குன்னு ஒரு முடிவு இருக்குது, ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருக்குது. ஸோ அவரையும் நம்மளையும் கம்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அது ஒரு ரெண்டு டிஃப்ரெண்டான திங்ஸை கம்பேர் பண்ணுற மாதிரியான, ஒரு பிளான்ட்டையும் நம்மளையும் கம்பேர் பண்ணுறது. நம்மளும் ஒரு செடியும் ஒன்றா,
இல்லை அப்படிதானே. ஸோ அதே மாதிரி தான் நம்மளையும் கடவுளையும் வச்சு கடவுளுக்கு யாராவது கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம ஆர்கியூ பண்ணுறதும் அதே மாதிரி அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இந்த பிகினர் கேனாட் ஹேவ் அ காஸ், துவங்கினவருக்கு துவக்கம்ன்றது கிடையாது. இது நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம தேவனுக்கு துவக்கம்ன்றது கிடையாது அப்படிங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ரெண்டாவது என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த துவங்கினவர்ன்றவர் அவர் வந்து காலத்துக்கு உட்படாதவராக நித்தியமானவராக இருக்கணும். அதாவது பிகினர் மஸ்ட் பி அவுட் சைட் ஆஃப் டைம், தட் இஸ் இட்டர்னல். அதாவது அவர் இட்டர்னல் காடாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய தேவன் எப்படி நித்தியமானவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. மூன்றாவது காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த துவங்கினவர் சர்வ வல்லவராக இருக்கணும். த பிகினர் மஸ்ட் ஹாவ் கிரேட் பவர் அப்படின்றது. ஸோ நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வசனங்கள் மூலமாக பார்த்தோம். நான்காவது என்ன அப்படின்னா, தி பிகினர் வந்து பயங்கர கிரியேட்டிவான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ தி பிகினர் மஸ்ட் பி ஹைலி கிரியேட்டிவ். நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரு, அப்படிதான் பயங்கர கிரியேட்டிவாக எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது நான்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய பிகினர் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன பார்த்தோம், டிசைனர் எப்படி இருக்கணும். ஸோ ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா, அவர் எப்படி தன்னுடைய சிருஷ்டிப்பின் மேல கரிசனை உள்ளவரா அன்புள்ளவரா இருக்கணும். ஹி மஸ்ட் கேர் அபவுட் இஸ் கிரியேஷன். நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரு, நம்மளுடைய சிருஷ்டிப்பின் மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆறாவது என்ன பார்த்தோம், இந்த டிசைனர் வந்து பயங்கர ஞானம் உள்ளவர், மனிதனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றையும் தெரிந்தவரா இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ தி டிசைனர் மஸ்ட் பி சுப்ரீம்லி இன்டெலிஜென்ட். ஸோ அவர் எல்லாத்துக்கும் மேலான ஞானம் உள்ளவரா இருக்கணும்னு பார்த்தோம். அதுவும் நம்ம தேவன் அப்படி ஞானம் உள்ளவரா இருக்கிறாருன்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னம்னா, மாரல் லா மேக்கர். இந்த நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்கிற அந்த சட்டங்களை கொடுத்தவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு எல்லாத்தையும் நியாயம் தீர்க்க தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கான பலனை அளிக்கிற அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் உள்ளவராக இருக்கணும்னு பார்த்தோம். ஹி மஸ்ட் ஹாவ் த அத்தாரிட்டி டு ஜட்ஜ் பனிஷ் அண்ட் ரிவார்ட் ஆல் பீப்புள். உலகத்தில் இருக்கிற எல்லாரும், கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாரும் உலகத்தில் எவ்வளோ பில்லியன் பீப்புள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார். இது நம்ம தேவன் இப்படிப்பட்ட நியாயாதிபதியாக இருக்கிறாருன்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ கடைசியாக எட்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரல் லா வந்து கொடுத்தவர் வந்து அதை கடைபிடிக்க முடிந்தவராக இருக்கும். இந்த மாரல் லா கேன் பி கெப்ட். ஸோ நம்மளால் கடைபிடிக்க முடிந்த காரியங்களை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அப்படி நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியும் அவர் இருந்தப்போ வாழ்ந்து காட்டியும் இருக்கிறாரு. ஸோ நம்ம இந்த நாட்களில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, எவிடன்ஸோட நம்ம லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த எவிடன்ஸ் எங்கள் தேவனுக்கு அது என்ன மேட்ச் ஆகிருக்குன்றத நம்ம இந்த நாட்களில் நம்ம பார்த்துருக்குறோம். யாராவது உங்ககிட்ட வந்து இப்படி கேள்வி கேட்கும்போது, நம்ம வசனத்தை கொண்டு நம்ம உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த நாட்களில் நம்ம கற்றுருக்குறோம். ஸோ இன்னும் வர்ற நாட்களில் இன்னும் டிஃப்ரெண்ட், இன்னும் அது நிறைய வேர்ல்ட் வியூஸ் இருக்குது உலகத்தில் தான். கடவுளை பற்றின டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அதுக்கும் நம்ம பைபிளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, அவங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத இன்னும் வர நாட்கள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த நாள நம்ம பார்த்தபடி தேவன் வந்து, நீங்க யார்கிட்டயுமே, யாராவது உங்ககிட்ட உங்க கடவுள் உண்மை இல்லை அப்படின்ட்டு எவ்வளவு ஆர்கியூ பண்ணாலும் நம்ம எப்படி சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும், இல்ல எங்க தேவன் தான் உண்மையான தேவன், அகில உலகத்தையும் சிருஷ்டித்து ஜனங்கள் மேல அன்பும் கரிசனையும் கொண்டு எல்லாவற்றையும் நடத்தி எங்களை பத்தி அவ்வளவு கரிசனை உள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அது எங்க தேவன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமா கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம சொல்றதுக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், மெய்யான தேவனாயிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லது தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. அந்த மோசே வழி நடத்தின ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவாராக. இன்னைக்கு எபிரேயர் 11:23-29 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது மோசே குறித்து அங்கே நம்ம படிக்கிறோம். பிரேசுலா, இந்த எபிரேயர் 11 முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, விசுவாச வீரர்களின் பட்டியல் சொல்லி பார்க்கிறோம். பிரேசுலா ஸ்தோத்ரம். இந்த 11:23-29 இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ஃபெய்த் கான்கர்ஸ் அவர் ஃபியர். ஃபெய்த் கான்கர்ஸ் அவர் ஃபியர். விசுவாசமானது நம்முடைய பயத்தை ஜெயிக்க வைக்கிறதா இருக்கிறது. ஆமென். விசுவாசத்தின் மூலமாக பயத்திலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். இன்னைக்கு பலவித ஃபோபியாஸ் இருக்கிறதை குறித்து பார்க்கணும் உலகத்தில், அந்த பயம் இந்த பயம் இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள்ளே இருந்து இருக்கிற எல்லா பயங்கள் உங்களை விட்டு நீங்குது. அதான் நீங்கள் விசுவாசத்தை வளர்க்கணும். பிரைஸலா சொல்லுங்க. அல்லேலூயா. கிதியோனுடைய வாழ்க்கை, நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 7 அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறார்.
ரைட்டா. அங்கே லட்சக்கணக்கான மீதியர்கள் இவருக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. இப்போ இவன் கஷ்டப்பட்டு 32,000 பேரை நம்ம ரெடி பண்ணுறான், 32,000 பேர் ரெடி பண்ணுறான். இப்போ அவன் ஜோமனை என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, சரியா 32,000 64,000 64,000 128,000 மாறியிருக்கணும், 128,000 256,000 மாறியிருக்கணும், இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி நடக்கும். இப்போ ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, 32,000 பேர்லேருந்து 10,000 பேராக மாத்திட்டார். விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பரீட்சை வருது. 32,000 பேர் இப்போ எப்படி ஆயிட்டாங்க, 10,000 பேர். 22,000 பேர் கலத்தி விட்டார். இப்போ என்ன செய்யுது, விசுவாசம் பரிசோதிக்கப்படுது, ஃபெய்த்துக்கு ஒரு பெரிய டெஸ்ட். இப்போ அதில் என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லாரையும் நதி கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டார். சரியா, நதி கூட்டிகிட்டு போய் சரியா எல்லாரையும் இந்த நதியில் இருக்கிற தண்ணீரை குடிக்க சொல்லு அப்படின்னார். அதில் 9,700 பேர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முழங்கால் படியிட்டு அப்படி குடிக்கிறான். அதில் 300 பேர் மட்டும் என்ன செய்கிறான், கைகளால் கோர் என்ன செய்கிறான், அதை நக்கி குடிக்கிறான். அதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்கிறாங்க, அது அது பெரிய மேட்டர் கிடையாது. ஆண்ட விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பரீட்சை. நீங்கள் சில நேரம் ஜோமன்ற நேரத்தில் அல்ல நெருக்கடிகள் கூடிக்கிட்டே இருக்கும், எதற்கு அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வளர செய்வதற்காக. கரங்களை உயர்த்தி ஒரு அலட்சியங்க பார்ப்போம். எதுக்கெடுத்தாலும் சாத்தான் சாத்தான் சொல்லிடாதீங்க. சில நேரங்கள் ஆண்டு உங்களை டெஸ்ட் பண்ணார், நீ என்னை மட்டும் நம்பப்பா, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர், உன்னை உதவி செய்கிற ஆண்டவர். இப்போ 32,000 பேர், 22,000 கலந்துட்டாங்க, 10,000 பேர், இப்போ 9,700 பேர் போயிட்டு 300 பேர். சரியா, அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு மீதியானியர்கள் வந்து அலை செய்தாங்க அப்படின்னா, அலை சொல் நதியை கடவுளாக வணங்கினாங்க, அதில் பணிஞ்சு கொண்டதுனால விரட்டிட்டார்னு சொல்கிறாங்க. இன்னொரு சொல்கிறாங்க, 300 பேர் அவனுக்கு முன்னால் அலை சோத்திரம் எதிரிகள் மீதியானிகளுக்கு அவங்கள பார்த்துக்கிட்டே இதை குடிக்கிறாங்க. இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க, அலை சோத்திரம் கிதியோன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அலை குடித்ததுனால செலக்ட் பண்ணார். ஆனால் அதெல்லாம் ஆண்டோட சித்தம் அல்ல. ஆண்டோ என்ன பண்ணுறாரு, கூட்டத்தை குறைக்கிறார். 300 பேராக்கி அந்த 300 பேரை கொண்டு கிட்டத்தட்ட 100,000 மேலாக இருக்கிற ஜனங்களை ஜெயிக்க கத்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி ஜெயித்தாங்க, கையில் எக்காலம், அலை ஒரு கையில் எனது பானை, ஒரு கையில் தீவட்டி. பாருங்க, கிறிஸ்தலாட் ஸ்தோத்திரம், கிதியோன் சொன்னபடி அவர்கள் செய்த பொழுது அலசு பானை உடைச்சாங்க. உடைச்சிட்டு என்ன பண்ணாங்க, எக்காலத்து ஊதின பொழுது ஸ்தோத்திரம் மீதியான ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு எல்லாரும் ஓடி போனதை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, ஃபெய்த் கான்கேஸ் ஃபியர், விசுவாசமானது பயத்தை புறம்பே தள்ளுகிறதா இருக்கு. ஆனால் என்றைக்குமே நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கணும். அதான் எப்ரேயர் 11:1 வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. இவ்வளோ வரலாற்றின் மூலமாக நிரூபிக்கப்பட்ட, சயின்ஸ் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு இயேசு நமக்கு இருக்கிறார். அவரை நீங்களும் நானும் தாராளமாக நம்பணும். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். இன்னுமே நமக்கு அவிசுவாசம் வரக்கூடாது, இன்னுமே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. என் ஆண்டவர் என்னை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. என்ன என் வாழ்க்கை நடந்தால் நான் அவரை நம்புவேன். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரங்கள் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. கரங்களை வைத்து வர லட்சங்க பார்ப்போம், எனக்கு எத்தனை பேர் விசுவாசம் பெருக போகிறது. ஹல்லேலூயா. சீஷர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற அலசோ நீங்களும் சேர்ந்து ஜோமனுங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆண்டவரே விசுவாசம் என்பது இதே ஒன்றை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, விசுவாசம் என்று எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவுக்காக வாழ்வது. அதான் பவுல் சொல்றாரு, ரோமர் 8:8, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நான் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம். என்னதான் நடந்தாலும் என் இயேசு தான் என் தெய்வம். கரங்களை வைத்து வளர்ச்சாங்க பாப்பா, அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில வரட்டும். இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அலசோத்திரம், மோசஸ் சா த இன்விசிபிள். மோசஸ் சா த இன்விசிபிள். ரெண்டாவது, மோசஸ் சோஸ் த இம்பெரிஷபிள். மோசஸ் சோஸ் த இம்பெரிஷபிள். மூன்றாவது, மோசஸ் டிட் இம்பாசிபிள். மூன்று விஷயங்கள், மோசஸ் சா த இன்விசிபிள், ரெண்டாவது மோசஸ் சோஸ் த இம்பெரிஷபிள், Moses did the impossible. அப்படிங்கிற மூன்று வார்த்தை, மூன்று வார்த்தை, இன்விசிபிள், இம்பாசிபிள் அண்ட் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த வார்த்தை, இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் பாருங்க, சோத்ரம் நைல் நதியில் அவன் இருக்கிறான்,
அவனை சொத்த பார்வன் குமாரத்தை பார்க்குறாங்க, வளர்த்து தர சொல்கிறாங்க. பின்பதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் அரண்மனையில் இருக்கிறான். அரண்மனையில் சகல சாஸ்திரங்கள் அவன் கற்றுக்கொண்டாள். அந்த எய்த்தில் இருக்கிற அந்த எய்த்தின் தெய்வங்கள் குறித்து சொல்லியிருப்பாங்க. எல்லா ஏ டு சே நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவன் பிரைஸ் தி லார்ட் அதரிசனமான தேவனை காண்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். கரங்களை வைத்து ஒரு அலட்சியங்க பார்ப்போம். ஹாலேலூயா. கண்டு விசுவாசிக்கிறது காட்டும், காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் அதெல்லாம் யோசித்து பார்க்குற நேரத்தில் இதெல்லாம் தெய்வமாக இருக்க முடியாதே, இதெல்லாம் தெய்வமாக, சிருஷ்டிகள் எல்லாம் தெய்வமாக இருக்க முடியாது, ஒரு சூரியன் தெய்வமாக இருக்க முடியாது, ஒரு தண்ணீர் தெய்வமாக இருக்க முடியாது, ஒரு நெருப்பு தெய்வமாக இருக்க முடியாது, ஒரு காற்று தெய்வமாக இருக்க முடியாது, அல்லது ஒரு மழை தெய்வமாக இருக்க முடியாது, அல்லது மனுஷரால் உண்டாக்கப்பட்டவர்கள் தெய்வமாக இருக்க முடியாது. சோத்திரம், ஒரு தெய்வம் இருக்கிறார். பிரைஸ்லா பிரைஸ்லா. அவர் நான் பார்க்க முடியாதவராக இருந்தாலும் அவரே தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். கரங்களை போய் ஒரு அலட்சியங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவன் அதரிசனமானவரை விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். அங்கு தமிழில் சொன்னா, அதரிசனமானவரை விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ், நம்புங்க. பிரைஸ்லா. காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அது ஸ்தோத்திர. தோமா சொல்கிறார், கை போட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறேன். இல்லைப்பா, நீ ஸ்தோத்திர, நான் சொல்கிறத நம்பினாலே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். கரங்களை போய் வளர்ச்சிங்க பார்ப்போம். பிரைஸ், விசுவாசிக்க. தேவன் ஒருவர் இருக்கிறார், தம்மை தேடர்களுக்கு நிறைவான பலன்களை தருகிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள், அது உங்கள் வாழ்க்கையில் நீதியாக இருக்கும் என்று சொல்லிப்பான். ரெண்டாவது, மோசஸ் சோஸ் தி இம்பெரிஷபிள் சொல்லி பார்க்கிறோம். அவன் எகிப்தின் அநித்தியமான சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அந்த எகிப்து அந்த ராஜா அரண்மனை வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ரைட்டா, ராஜா கிட்டத்தட்ட கலவுடாக மதிக்கப்பட்டார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எகிப்து ஜனங்களுக்கு சூரியன் பெரிய பிரதான கடவுள். ரெண்டாவது, சூரியனின் மகன் சொல்லி பார்வன சொல்றாங்க, அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு. ஒரு காலத்தில் இவனும் என எப்படி மாறப்போகிறான், கடவுளாக மாறப்போகிறான். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு சாக்கியம். ஆனா இது வேண்டாம், இது அநித்தியமானது. பூமிக்குரிய காரியங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது நித்தியமான காரியம். அநித்தியமான பாப சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு நான் பாடு அனுபவிப்பது எனக்கு மேலானது. ஏனென்றால் அது வந்து அழிக்கப்படவே முடியாத ஒரு விஷயம். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். அவன், நான் தமிழில் சொல்லணும்னா, அழிக்கப்பட முடியாததை தேர்ந்தெடுத்தான். பிரைஸ்லா. முதலாவது, அல்லது அதரிசனமானவரை தரிசித்தான். ரெண்டாவதாக, இல்லை சுத்தர், அழிக்கப்பட முடியாததை சுத்தர் அவன் தேர்ந்தெடுத்தான். இந்த உலகத்தில் இருக்கிற பதவிகள் பட்டங்கள் எல்லாம் அழிந்து போகும், ஆனால் சோத்ர ஆளில் அழியாத ஜீவர்களிடம் நமக்கு கொண்டிருக்கிறார், அழியாத நித்திய ஜீவனை நமக்கு கத்த தந்திருக்கிறாரே, அதை அவன் பிடித்து கொள்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ்தலா ஸ்தோத்திர ஹாலே லூயா. பிரைஸ், அவனுக்கு இருந்த இந்த சமுதாய அந்தஸ்தை விட்டுட்டான். முதலாளி இருந்த அவருக்கு எல்லாத்தையும் மறுதளிச்சுட்டு சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை மாயன். உலகத்தில் வாழ தேவையான எல்லாவற்றையும் கத்த தரவர், அதன் மேல உங்க நம்பிக்கையை வைக்காதீங்க, கத்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பாவம். நீ காண்றதெல்லாம் அழிந்துப்போம். ஸ்ரீலங்காவில் இப்படிப்பட்ட நெருக்கடி வரும்னு கனவுல கூட அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ செல்வ செழிப்புள்ள ஒரு பூமி. அங்கே ஒரு வெறும் துண்டோட போனால் அழிச்சோத வர நேரத்தில் கோடீஸ்வரனாக வருவாங்கிறது தான் அந்த காலத்தில் இருந்த நிலை. இன்றைக்கு அங்கே இருக்கிற ஜனங்களே அழிச்சோதர சாப்பாட்டு கஷ்டப்படுகிற நிலைகள் இருக்கு. மொபைல் ரீசார்ஜ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அழிச்சோதர 5 கிலோ அரிசிக்கிறது 1500 ரூபா கொடுத்து வாங்குற நிலை இருக்குது. ஒரு பேப்பர் A4 சைஸ் பேப்பர் அழிச்சோதர 10 ரூபாய்க்கு மேலே இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் அங்கே A4 சைஸ் பேப்பர் எவ்வளோ நம்ம ஊரில் 40 பைசா 50 பைசா 1 ரூபா அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க லூஸில் கொடுக்குற நேரத்தில். ரைட்டா. ஆனால் அங்கே 10 ரூபாய்க்கு மேலே 15 ரூபாய் ஏதோ ஒரு பேப்பர், அப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே வந்திருக்கிறது. இதெல்லாம் அழிஞ்சுப்போம். சோதர நித்தியத்தின் நோக்கி நாம் ஓடுவோமா? கடைசி மூன்றாவதாக பிரைஸ்லா, அவன் பிரைஸ்லா என்னது செய்ய முடியாததை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தான்.
பிரைஸ்லா. அவன் பாருங்க, அவனை கத்தர் பயன்படுத்துறான். அந்த வேத பகுதி நீ வாசித்து பார்க்கும் பொழுது செங்கடல் முன்னால் இருக்குது. கத்தர் என்ன பண்ணுறாரு, அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். பாருங்க, செங்கடல் முன்னால் இருந்து தன்னுடைய கோலை நீட்டின பொழுது நடந்த விஷயம், செங்கடல் ரெண்டாக பிளந்தது. அங்கே அலசது அதிசயமாக அற்புதமாக எல்லா ஜனங்கள் நடந்து போய் காக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்குறோம். பிரைஸ்லா, உங்களை கொண்டும் கத்தர் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களை அவர் அல்லிலேஷன் பார்ப்போம். அலுசோத்திரம் ஹாலேலூயா. நீ கத்தரை விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவ மகிமை நிச்சயமாய் காண்பீர்கள். தேவனால் எல்லாம் கூடும், மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். பாருங்க எவ்வளவு கத்த ஆச்சரியமா அவங்களை பயன்படுத்துறா. பாருங்க, ஒரு திரள் கூட்டம் ஜனங்களை வழி நடத்தத்தக்க கிருபை கொடுக்கிறார். அவன் பின்னால போறாங்க, எல்லாம் பாடி சந்தோஷமா போறாங்க. ஆனா அதே செங்கடல்ல பார்வன் அப்படியே சேனியம் அல்லது மாண்டு போனதை குறித்து பார்க்கிறோம். தேவ ஜனங்களே, உங்களை கொண்டு கத்தர் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசம் வருதோ, பிரைஸ்லா, நீங்க சோத்திரம் காண முடியாத அந்த தேவனை அலசோத்திரம் காண்கிற ஒரு கூட்டமாய் மாறுறீங்க. அலசோத்திரம் என்னைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசம் வருதோ, அநித்தியமான சந்தோஷத்தை விட்டுட்டு அலசோத்திரம் ஹல்லேலூயா பிரைஸ், நித்தியமான சந்தோஷத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்களா நீங்க மாறுறீங்க. என்னைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசம் வேலை செய்தோ, உங்களை மூலமாக கத்தர் பலத்த காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை வைத்து அலட்சங்க பார்ப்போம். இன்றைக்கும் கூட நீங்க நிச்சயமாய் தேவ மகிமையை காண முடியும். பிரைஸ்லா, விசுவாசத்தை ரைஸ் பண்ணுங்க, பயத்தை குறைங்க, அது இல்லாமல் போகட்டும். கத்தர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்கு செய்வார். கண்களை முடிச்சு ஜெபிப்போமாக. கிருபை நல்ல பிதா, இந்த நாளில் கூட நாங்கள் எல்லாம் இணைந்து நல்லா பாடலை பாட நல்ல சத்தியத்தை கற்றுக்கொள்ள கிருபை தந்திரதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசமானது பயத்தை எங்களை விட்டு நீக்குகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லா பயங்களும் நீக்கி போடுங்கப்பா. இன்றைக்கி எல்லாம் பயம், அல்லது வாழ்க்கை வாழ்றதுக்கு பயம், காட்டி கொடுக்கப்படுவோமான பயம் ஆண்டவரே, அல்லது சோதன் தைரியமாக நிற்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு தருகிறீர், அதற்காக நன்றி. நீர் உண்மையுள்ள தெய்வம், நீர் மெய்யான தேவன் என்பதை வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு திட்டம் தெளிவுமாய் அறிந்து கொள்ள தந்த கிருபைக்கான நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரே சோத்திரம் மோசி ஆண்டவரே அதிசனமானவரை கண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். கரெக்டாக இனம் காணத்தக்கதான கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. பல விதங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் எது நல்லது எது தீமை எது சரியானது உண்மை என்பதை காண கிருபை தந்தி, பேசிக்கொண்டிருக்கிற அல்ல கடவுள்னு பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் உண்மை இல்லையே, ஒரு மெய்யான தேவன் இருக்கிறாரே அல்ல சோத்திரம். அவர் அதிர்சனமான தெய்வம், அவர் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளமேனு சொல்லப்பட்டிருக்கிறதே, அது சரியாக ஆண்டவர் இனம் காண கிருபை தந்திர அதற்காக நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவன் ஆண்டவரே ஸ்தோத்திரமான் அழியாததை தெரிந்து கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே விசுவாசத்தின் மூலமாக அழியாததை தெரிந்து கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது இருந்தால் என் வாழ்க்கைக்கு போதும். நிறைய நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் வசதிகள் வாய்ப்பு இருக்கிறது நல்லது நினைக்கிறோம், அதை தாண்டி அல் ஸ்தோத்திர ஹல்லேலூயா அழியாத ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும் என்கிற எண்ணத்தை அவன் வாழ்க்கையில் கொடுத்து எல்லாவற்றையும் மறுதளித்து விட்டுவிட்டு அவன் வந்ததை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவரே விசுவாசத்தின் மூலமாக அலசோத்திர அவன் திராணிக்கு மிஞ்சி ஆண்டவரே அவன் வாழ்க்கையில் கிரியைகள் நடந்தது. ஆண்டவரே அவன் மூலமாய் பலத்த காரியங்கள் செய்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்ன ஆண்டவர் அப்படி கிரியைகளை நடப்பித்த தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவனுடைய மாறாத கிருபை பசனம் இரவு நேரம் முழுவதும் இருக்கட்டும். நல்ல ஜெபிக்க வேத தியானிக்க நல்ல இழைப்பார நாளைக்கு மகிழ்ச்சியோடு அல்ல கடமைகளை செய்ய கிருபை தாங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் வந்து ஆராதிக்க கிருபை தாங்க ராஜா. காலையிலே பிராணங்கள் இருக்கிற எல்லாருடைய பிராணங்களை வாய்க்க செய்யுங்க. பிள்ளைகளுடைய வேலைகள் தொழில்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாத சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருக்காக நல்ல சுகத்தை பலத்தை தன்படியை ஜெபிக்கிறோம். மாறாத கிருபையின் பிரசனங்களோடு வழி நடத்திட்டோம். கத்தர் பெரிய காரணங்கள் செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனங்களே, இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரைஸ்லா. மோசே அவன் விசுவாசத்தின் மூலமாக பயத்தை அப்புறப்படுத்தினு சொல்லி பார்க்கிறோம். அவன் எதை குறித்தும் பயப்படவில்லை, எதிர்காலத்து குறித்து பயப்படவில்லை. அலசோத்திரம் இந்த தேவனை வணங்கினாதானே பிரச்சனை அப்படின்னு கூட நினைக்கல. நான் அலசோத்திரம் அறிந்திருக்கிற அந்த மெய்யான தேவனை நான் ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை அலசோத் உணர்ந்தவனாக கர்த்தரை ஆராதித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ்லா. நிரந்தரமானவற்றின் மேல் உன்னுடைய கண்கள் அலசோத போனதுன்னு சொல்லி பார்க்க, அனைத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு பாடு அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான் சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, அவன் மூலமாக கத்தர் பலத்த காரியங்களை செய்தார் சொல்லி பார்க்கிறோம். கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் மாறினான். சோத்திரம் அவன் நான் எனக்கு பேச வராதுன்னா சொன்னான், அவனை கத்தர் பயன்படுத்தினார். அவன் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் வழி நடத்தப்பட்டான் சொல்லி பார்க்கிறோம். எனவே பயத்தை தூரை தள்ளுங்கள், விசுவாசத்தோடு கூட இருங்கள். நீங்கள் விசுவாசிப்பென்றால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து நீங்கள் கத்தரை
தேவனை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். தொடர்ந்து சிறுவர்களுக்கான ப்ரோக்ராம், வாலிபர்களுக்கான ப்ரோக்ராம் இருக்கிறது. நித்திய பெரும்பு ஊழியத்தை நீங்கள் பதிவு செய்து ஏற்ற துணையை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு நிறைவாயிருப்பதாக. ஆமேன்.